இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள், அதாவது 2100 ஆண்டுக்குள் இந்தியாவில் கடலோரம் இருக்கும் 12 நகரங்கள் மாநகரங்கள் நீருக்குள் 3 அடி அளவு உள்ள நீருக்குள் மூழ்கியிருக்கும் என்பது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அதாவது ஐபிசிசி என சொல்லப்படும் அமைப்பால் கூறப்பட்டிருக்குது. மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல். எந்தெந்த கோஸ்டல் சிட்டிஸ்லாம் இந்தியாவில் பாதிப்பு ஏற்படும், எந்தெந்த கோஸ்டல் சிட்டிஸ்லாம் மூழ்கு நிலவில் தள்ளப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 12 நகரம் கடலுக்குள் நீருக்குள் மூழ்கும் அப்படின்ற தகவலை யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் நாசா. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கு நாசானா என்னென்னு. நாசா எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐபிசிசி அப்படின்னு சொல்லப்படுற இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்போட ஒரு ரிப்போர்ட்டை வச்சு இந்த நாசா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க அனலைஸ் பண்ணதில் என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இந்த நகரங்கள் 12 நகரங்கள், அந்த 12 நகரங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். அந்த 12 நகரங்கள் 2100, அதாவது இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 3 அடி கடலுக்குள், 3 அடி தண்ணிக்குள் மூழ்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 12 நகரங்கள், அது எந்த நகரங்கள்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, முதல்ல இந்த ஐபிசிசியோட வேலை என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த ஐபிசிசி என்ன அப்படின்னு சொன்னால், 1988லேருந்து பூமியோட கிளைமேட்டு 5 முதல் 7 ஆண்டுகளுக்கு எப்படி மாறுது, அதனுடைய சீதோஷ்ணநிலை எப்படி மாறுது, அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி மாறுது, அதனுடைய ஐஸ் கவர் அப்படின்னு சொல்கிறது தெரியுமா, அந்த ஐஸ் கவர் எப்படி மாறுது, இல்லை கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அந்த பசுமை குடி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, கடல் மட்டம் உயர்ந்திருக்குதா குறைஞ்சிருக்குதா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டடி பண்ணி 5 ஆண்டு முதல் 7 ஆண்டுக்கு ஒரு முறை சொல்கிற ஒரு அமைப்பு தான் ஐபிசிசி அப்படின்னு சொல்லப்படுற இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நாசா வந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவன் வெளியிட்டிருக்கான். சரி, நாசா எப்படி இதை கண்டுபிடிச்சான், இந்த ரிப்போர்ட்டை வச்சு எப்படி பண்ணியிருந்தான் அப்படின்னு சொன்னால், சேட்டலைட்டு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கிரவுண்டில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ஸ், இதெல்லாம் வச்சு நாசா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். நாசா ப்ரெடிக்ட் பண்ண இந்த 12 நகரங்கள் இந்தியாவில் 12 நகரங்கள் அழிந்து போனால் மூழ்கும் நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அவன் சொன்னாங்க இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கிறதுலையே இந்த ஆசியா கண்டம் அப்படின்னு சொல்கிற ஏஷியன் காண்டினெண்ட் தான் ரொம்ப வேகமாக கடல் மட்டம் உயர்ந்துட்டு வரதான் சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து இருக்கிற நகரங்களை விட ஏஷியன் காண்டினெண்டில் இருக்கிற நகரங்கள் கடல் மட்டம் தான் ரொம்ப வேகமாக வந்து உயர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. 100 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த கடல் மட்டம் மிக ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேஞ்ச் இருக்கும், 100 ஆண்டுக்கு ஒரு முறை எக்ஸ்ட்ரீமான சேஞ்ச் இருக்கும். ஆனால் 2050 இது 6-9 ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச், 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிற அந்த எக்ஸ்ட்ரீம் சேஞ்சு 2050 6-9 ஆண்டுகள்லேயே அந்த எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் ஏற்படும் சொல்கிறாங்க. எவ்வளோ பயங்கரமான விஷயம்னு கொஞ்சம் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் என்ன மாதிரி பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால், கிளைமேட் சேஞ்ச் முக்கியமாக, கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்த இடத்துல. கிளைமேட் சேஞ்ச் வந்து மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாது, வெய்ய காய வேண்டிய இடத்துல வெய்ய காயாது, பனி சில இடங்களில் பனி அதிகமாக இருக்கும், சில இடங்களில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அமெரிக்காவில் டெம்பரேச்சர் அதிகம், கனடாவில் எதிர்பார்க்க முடியாத வரலாறு காணாத டெம்பரேச்சர் நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக. ஸோ அது மாதிரி எங்கே என்ன நடக்கக்கூடாதோ அதெல்லாம் வந்து இந்த அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன் நம்ம சொல்லுவாங்க, அந்த அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற விஷயம், 2006-2018 சராசரியாக 3.7 மில்லிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு, 3.7 மில்லிமீட்டர் ஒரு வருஷத்துக்கு கடல் மட்டம் உயர்ந்துட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் 3.7 மில்லிமீட்டர் கடல் மட்டம் 2006-2018 உயர்ந்துட்டு வருது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறாங்க. இன்னும் இது கூட அந்த நாசா சொல்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்து குஷ் இமாலயன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் இருக்கிற பனிக்கட்டிகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த உருகி இந்த சம்பவம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், இன்னும் சில ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்கட்டி அந்த இந்துகுஷ் இமாலயன் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஒன்லி அந்த மேல் மட்டத்தில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாரு இந்துகுஷ் இமாலயன், அந்தமாரி பீக்கில் மட்டும்தான் அந்த கிளேஷியர்ஸ் இருக்கும், அந்த ஐஸ் கிளேஷியர்ஸ் இருக்கும், மற்ற இடங்களில் அந்த பனிக்கட்டிகள் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதே நிலை நீடித்தால்,
இதே நிலை நீடித்தால் நம்ம என்ன மாதிரி சிட்டிஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், கண்ட்லா என்ற இடம், ஓகா என்ற இடம், பவுநகர், மும்பை, முர்முகோ, மேங்களூர், கொச்சின், பாரதீப், கிதிர்பூர், விசாகப்பட்டினம். தமிழ்நாட்டில் ரெண்டு சிட்டிங்க, ஒன்று சென்னை, இன்னொன்று தூத்துக்குடி. சென்னை தூத்துக்குடி அதாவது 2100 சென்னை 1.87 அடி தண்ணியில் இருக்கும், தூத்துக்குடி 1.9 அடி தண்ணியில் இருக்கும். இதே நிலை நீடித்தால், இந்த டெம்பரேச்சர் ரைஸ் நீடித்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லி அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த கண்டினியூவஸாக இமாலயாவில் இந்த இமயமலையில் ஏற்பட்டிருக்கிற பனி உருகுதல் இந்த படலம் தொடருமானால் பல 100 கோடி மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி, 100 கோடி மக்களுக்கு குறைஞ்சபட்சம் பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இமாலயன் இமயமலை பனிக்கட்டிகளை நம்பி நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஐஐடி இண்டோர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உங்களுக்கு தெரியும் ஐஐடி இண்டோர் அப்படின்ற இந்த ஐஐடி இண்டோர் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கான். அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னால், இந்த பனிக்கட்டிகளும் அந்த கிளேஷியர்ஸும் உருக ஆரம்பிச்சது இமாலயம் காரக்கோரம் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இமாலயம் காரக்கோரம் ரீஜியன், அந்த இமாலயம் காரக்கோரம் ரீஜியனில் பனிக்கட்டிகளும் இந்த ஐஸ் பாறைகளும் உருவாக ஆரம்பிச்சிச்சு, உருக ஆரம்பிச்சதால் இது பெரிய பாதிப்பு எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த இண்டஸ் கங்கா பிரம்மபுத்திரா இந்த மாதிரி நதிகளில் தண்ணி வரத்து 2050 வரைக்கும் தண்ணி வரத்து பயங்கர அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 2050 வரைக்கும் தண்ணி வரத்து ரொம்ப, நீர் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இண்டஸ் கங்கா பிரம்மபுத்திரா இந்த மாதிரி நதிகளில் நீர் வரத்து ரொம்ப அதிகமாக 2050 வரைக்கும் இருக்கும். 2050 மேலே நீர் வரத்து இந்த 3 ஆறுகளிலும் குறைவாக காணப்படும். 2050 மேலே நீர் வரத்து படிப்படியாக குறைஞ்சி 2100 நீர் வரத்து சுத்தமாக நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க பயமுறுத்துறாங்க. இதை நம்பி, இந்த நதிகளை நம்பி ஏராளமான விவசாயிகள், ஏராளமான வாழ்வாதாரம் இதை நம்பி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அரசு எல்லா வேலையும் அரசே செய்யும் அப்படின்னா, அரசு எல்லா அரசுகளுமே பல அதில் நிறைய இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்குது. இது இன்னும் எப்படி முடியுன்னு தெரியல. கியோட்டோ ப்ரோட்டோக்கலுக்கு அப்புறம் இப்போ பாரிஸ் கிளைமேட் சம்மிட் நடந்த விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது சாத்தியம் உண்மைன்றது நம்மளுக்கு இன்னும் பெருசாக வெளிச்சமாக தெரியல. பட் நம்மளோட பங்குக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட பங்கு நாம் ஒரு நல்ல குடிமகனாக வாழ்ந்து காட்டலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளமுருகன். நன்றி.